வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கோவை 54வது வார்டுக்கு உட்பட்ட குட்டிநாயக்கர் லே அவுட் பாரதியார் வீதியில் மழைநீர் வடிகால் புதுப்பிப்பதற்காக வார்டு கவுன்சிலர் பாக்கியம் தனபால் மற்றும் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரம் கேஎம்டிகே இளைஞரணி நிர்வாகி கௌதம் கடத்தல் சம்பவம் தொடர்பாக நாமக்கல் காவல் கண்காணிப்பாளர் சாய்சரண் தேஜஸ் அவர்களை வெப்படை காவல் நிலையத்தில் கேஎம்டிகே இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து பேசிய பிறகு காவல்துறை தரப்பில் 5 தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் மிக விரைவில் கௌதமை மீட்டு விடுவோம் என்றும் நம்பிக்கை அளித்துள்ளனர். இந்திய அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட்க்கு கொரோனா. ஆசிய கோப்பை தொடருக்கு செல்லும் இந்திய அணியுடன் செல்ல மாட்டார் என பிபிசிஐ தகவல். ஐபோன் 14 மேட் இன் இந்தியா என்ற முத்திரையுடன் வரவுள்ளதாக ஆப்பிள் நிறுவனம் தகவல். நார்வேயில் போக்ஸ்வேகன் நிறுவனம் 2024 ஆண்டு முதல் மின்சார கார்களை மட்டுமே தயாரிக்க முடிவு. வாக்காளர் பட்டியலில் ஆதார் எண் சேர்ப்பது சொந்த விருப்பம், தேர்தல் ஆணையம் மீண்டும் விளக்கம். தமிழகத்தில் அயல் மரக்கன்றுகளை வளர்த்து விற்க நர்சரிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதாள சாக்கடைகளில் இறங்கி சுத்தம் செய்யும் பணியில் மனிதர்களை ஈடுபடுத்தினால் சம்பந்தப்பட்ட ஆணையரே பொறுப்பு, சென்னை உயர்நீதிமன்றம். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கைக்கு மேலும் 21,000 டன் உரங்களை வழங்கியது இந்தியா. எருமைகள் வளர்ப்பு குறைவால் எருமை பாலுக்கு கடும் தட்டுப்பாடு, வெண்ணெய் உற்பத்தி அழியும் அபாயம். பல்கேரியாவின் கடற்கரையில் 21 டிகிரி செல்சியஸ் வெயிலில் 30 நிமிடங்கள் படுத்திருந்த லண்டனைச் சேர்ந்த சிரின் முராக் என்ற பெண்ணின் நெற்றி பிளாஸ்டிக் போல உருகி இருந்ததால் அதிர்ச்சி. அழகு கலைஞரான சிரின் தனது விடுமுறையை கழிப்பதற்காக பல்கேரியா சென்றுள்ளார். சன்ஸ்கிரீன் பயன்படுத்த மறந்துவிட்டதாக கூறியுள்ளார். மிஸ் யூனிவர்ஸ் அழகி போட்டியில் திருமணமான பெண்களும் குழந்தை பெற்றுக் கொண்டவர்களும் இனி கலந்து கொள்ளலாம் என அவ்வமைப்பு முடிவு. டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தை மாநிலம் முழுவதும் செயல்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளது, சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம். வியாழன் கிரகத்தை முன்னெப்போதும் கண்டிராத வகையில் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டது நாசா. வியாழனே இப்படி நாங்கள் எப்போதும் பார்த்ததில்லை, இதை எங்களால் நம்ப முடியவில்லை என நாசா விஞ்ஞானிகள் வியப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.